வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 29 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு, புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் மாறி இருக்கக்கூடிய வானிலை, மழை பொழிவு எப்படி, தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய மாலை இரவு இடிமழை பொழிவு எப்படி, உங்கள் ஊருக்கு வானிலை எப்படி அமையும், இறுதி வரை கேட்டு பயன்பெறுக. ஏற்கனவே வங்கக்கடலிலிருந்து உள்ளே நுழைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்பொழுது மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, குஜராத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது எனலாம். அது மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இரு காற்றின் இணைவு என்பது மகாராஷ்டிரா குஜராத் பகுதிகளிலையும் ராஜஸ்தான் பகுதிகளிலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரபிக்கடல் நீராவி காற்றும் வடக்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைந்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடியது முன்பக்கம், அதாவது நிகழ்வு வருவதற்கு முன்பே மேற்கு புறம் நல்ல ஒரு மழை பொழிவை இரு காற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிய வளிமண்டல சுழற்சியும் மேற்கு வங்கத்தில் வளிமண்டலத்திலிருந்து ஆந்திர பிரதேச எல்லை வரைக்கும், இன்னும் சொல்லப்போனால் முழுமையான ஒடிசா கடலோரம் மேற்கு வங்க கடலோரத்தில் உருவாகியிருக்கு வளிமண்டல சுழற்சியாக. வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. சுமார் 7000 அடி உயரத்தில் வளிமண்டல சுழற்சி, வங்கக்கடலில் 7000, வங்கக்கடலோர மேற்கு வங்கத்தில் 2500 to 3000 அடி உயரத்தில், மீட்டர் உயரத்தில், 3 கிலோமீட்டர் உயரத்தில். இப்படி இந்த நிகழ்வின் காரணமாக தென்மேற்கு பருவமழை நேற்று ஓய்ந்திருந்த நிலையில் இன்றைக்கு தீவிரமடைந்திருக்கிறது. மீண்டும் நீலகிரியில் மழை, நேற்று இரவிலிருந்து நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை, கன்னியாகுமரியிலையும் சாரல் மழை, ஒட்டுமொத்த நீலகிரி மாவட்டம் தொடங்கி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மழை பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடும் குளிருடன் சாரல் காற்றுடன் மழை, காற்றும் கடுமையாக இருக்கிறது. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் அவலாஞ்சில் ஒரு 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கலாம், 10 கூட பொழிந்திருக்கலாம், இப்போ வரைக்கும் ஒரு 7 எதிர்பார்க்கப்படுகிறது. அவலாஞ்சிலேயே 7னா இன்னும் கொஞ்சம் வயநாட்டிலையும் குடகுலையும் கூடுதல் பெய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையின் காரணமாக கபினியிலிருந்து நீர்வரத்து சற்று தொடர்ந்து அதே அளவில் இருக்கும், கூடியிருக்கும். ஒருவேளை குறைந்தார் போல் இருந்தாலும் மீண்டும் நாளையிலிருந்து வரத்து கபினியிலிருந்து கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கே குடகுலையும் மழை பொழிவு, வயநாட்டிலையும் வட மழை பொழிவு. இன்றைக்கு காலை அப்பாச்சி கொன்ற முதல 3 சென்டிமீட்டர் மழை நள்ளிரவுக்கு பின். அதே போல ஒத்தக்கால் மண்டபத்திலையும் சாரல் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா எப்படி வரும் காற்றுன்னா, நீலகிரி காற்று பொள்ளாச்சி வரும், அப்படி இருக்கும் அந்த கிராஸில். வட மேற்கிலிருந்து தென் கிழக்கு திசை நோக்கி காற்று இருக்கும். ஏன்னா வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி, மேலடுக்கு சுழற்சி காற்றை கன்னியாகுமரி வழியாக திசை மாற்றி அனுப்புகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி இருந்தது. புதிய காற்று சுழற்சியும் வங்கக்கடல் காற்று சுழற்சியும் 29-30 தேதிகளில் வங்கக்கடலையும் மேற்கு வங்கம் அருகேயும் உருவாகக்கூடிய, அந்த உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த காற்று சுழற்சி சரியான நாளிலே 29ஆம் தேதி உருவாகிவிட்டது. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் அதனை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் அப்பாஜி கொண்டிருந்தது எல்லாம் மழை பொழிவு. அதே போல் வால்பாறையிலையும் மழை பொழியும். அதே போல் தேனி மற்றும் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் சாரல் மழை பொழிவு கிடைக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் இப்போ வரைக்கும் பெய்யாமல் இதுவரைக்கும் குளிர்காற்றை மட்டும் மேகமூட்டத்தை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கூடிய பாலக்காட்டு கணவாய் பகுதியில் மதியத்திற்கு மேல் சாரல் மழை பொழிவு எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நேற்றைக்கே பொள்ளாச்சி வட கிழக்கு பகுதியில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்தது. இன்றைக்கும் மழை பொழிவு வாய்ப்பு சாதகமாக இருக்கிறது. ஆக இன்றைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பாலக்காட்டு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய், ஆரியங்காவு கணவாயில் சாரல் விடும். கன்னியாகுமரியில் ஒட்டுமொத்தமாக அந்த சின்ன முட்டை வரைக்கும் கூட அது சாரல் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காற்றுடன் மழை பொழிவு இருக்கும், சாரல் மழை பொழிவு. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் இந்த அளவான சாரல், கிழக்கு மற்றும் மேற்கு காற்று சந்திப்பு காரணமாக தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பசலன இடிமழை பொழிவு இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது. இன்றைக்கு மழை பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வட கடலோரம் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூரை ஒட்டி இன்றைக்கு சாரல் மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் வடவுள் மாவட்டங்களில் இருக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு கூட இன்றைக்கு மாலை இரவில் கருமேகம் சுருந்து தூறலை கொடுக்கும். மதுரைக்கு வடக்கே வாய்ப்பு இருக்கிறது. மதுரை முதல் சென்னை வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில், இது குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தோட கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும்
புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட வடக்கு பகுதி, டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே, நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்ட பகுதி, பாலக்காடு, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு ஓரம், கேரள எல்லையோரம், கணவாய் பகுதிகள் இங்கெல்லாம் சாரல் இருக்கும். அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அப்படியே அரியலூர், பெரம்பலூர், எல்லாமே மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை ஒதுக்குதல் கூடுதலாக இருந்து பெய்யக்கூடிய பரப்பு குறைவாக இருந்தாலும் நாளை கொஞ்சம் கூடும். 31ஆம் தேதி ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3, 4 தேதிகளில் நல்ல மழைப்பொடிவு, மாலை இரவு இடிமழைப்பொடிவை எதிர்பார்க்கலாம். ஆக வரக்கூடிய நாட்களில் பெய்யக்கூடிய மழை வட உள் மாவட்டங்களில் ஒரு கனமழை பொழிவுக்கே வாய்ப்பு இருக்கிறது. வட உள் மாவட்டங்கள் எல்லாமே, வட உள் மாவட்டங்கள்னா பாலக்காடு கணவாய்க்கு நேரே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வடக்கே, அதாவது திருச்சி மாநகரத்திற்கு வடக்கே தொடங்கி திருப்பதி வரைக்கும், திருச்சி தொடங்கி திருப்பதி வரைக்கும், அதே போல் நாகப்பட்டினம் தொடங்கி நெல்லூர் வரைக்கும், இந்த இடைப்பட்ட அதாவது ஆந்திர எல்லையோரம் வரைக்கும், அதையும் தாண்டி ஆந்திர பிரதேசம் முழுவதுமே வெப்பச்சலன இடிமழை. இந்த ஆகஸ்டில் முதல் வாரத்தில், இந்த அதாவது ஜூலை இறுதி நாட்கள்லேருந்து ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் பெய்யும். அதே நேரத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக, ஏற்கனவே சூரியன் குத்துக்கதிர் ஆகஸ்டில் தமிழ்நாட்டை அடைய போகிறது, இதன் காரணமாக வளிமண்டல சுழற்சி ஆகஸ்டில் தமிழ்நாட்டின் அருகே தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், இருகாற்று இணைவை கொடுக்கும் வகையில், வளிமண்டலத்தில் காற்று இருகாற்று இணைவு சந்திக்கும் வகையில், மேக உற்பத்தி ஏற்படுத்தும் வகையில் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. மாலை இரவு தான் பெய்யும், எங்கே பெய்தாலும் அரை மணி நேரம், அதிகபட்சமாக 1 மணி நேரம், மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் விட்டு விட்டு பெய்யும், அதுவும் வெப்பசலன மழை போல் மதியத்திற்கு மேலே மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இருக்கும் 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் மாலை இரவு நேர மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். இதில் வந்து காற்று மறைக்கும் பகுதினு சொல்லக்கூடிய, அதாவது நீலகிரி மாவட்ட காற்று மறைக்கக்கூடிய ஈரோடு மாவட்ட பகுதியிலேருந்து நேரடியாக அப்படியே புதுச்சேரி சென்னை வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது. ஈரோடு வடக்கு முதல் ஈரோட்டுக்கே வாய்ப்புண்டு, சேலம் நாமக்கலுக்கே வாய்ப்புண்டு. அதேபோல் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியாகிய திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியிலிருந்து, நத்தம்பகுதியிலிருந்து, மதுரை வடக்கு, அதே அலங்கநல்லூர் மற்றும் இதிலிருந்து வாடிப்பட்டியிலேருந்து அப்படியே சிறுமலை பகுதியிலேருந்து நேரடியாக கிழக்கே சிவகங்கை மாவட்ட பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதியெல்லாம் மழைப்பொழிவுக்கு சாதகம். டெல்டா மாவட்டத்தில் கோடியக்கரை முனையா மற்றும் தலைங்காயிறு பகுதி, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம் பகுதி கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காற்று பகுதியாம் கோடியக்கரை முனைக்கும், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும், காற்று பகுதி பாலக்காடு கணவாய் பகுதி இங்கெல்லாம் ஏதேனும் ஓரிரு நாள் தான் பெய்யும், பெரிய அளவிலே பெய்யாவிட்டாலும் அங்கும் மழைப்பொழிவு கிடைக்கப் போகிறது என்கின்ற அறிவிப்பை தான் இதில் அறிவிக்கிறத தவிர பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது. ஆனால் அடிக்கடி பெய்யக்கூடிய மழைப்பொழிவு பெய்யக்கூடிய இடம் வட உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், அதாவது திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், அதேபோல் அரியலூர், பெரம்பலூர், அது உட்பட மயிலாடுதுறை உட்பட மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள், அதேபோல் தெற்கு டெல்டா அதற்கு தெற்கே உள்ள பகுதிகள், இடைப்பட்ட பகுதி காற்று பகுதியாக இருந்தாலும் மழைப்பொழிவு மாலை இரவிலே மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் தூரல் சாரல் மழைப்பொழிவுலாம் வரக்கூடிய நாட்களில் கொடுக்கப் போகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமாக இருக்கும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலே மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பொழிவும் இருக்கும். 2 நாட்களுக்கு மேகமூட்டம் கூடுதலாக இருந்தாலும் மழைப்பொழிவு தூரல் சாரலாக கொடுத்தாலும் 31ஆம் தேதியிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழைப்பொழிவு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய முதல் வாரம் 2வது வாரத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் கூட இந்த வெப்பசலன இடிமழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும், தமிழ்நாட்டில் வெப்பசல மழைப்பொழிவும் தீவிரமடையும், நல்ல மழைப்பொழிவு இந்த மாத வரக்கூடிய ஆகஸ்ட் 2வது, 3வது, 4வது வாரத்தில் குறிப்பாக 3வது, 4வது வாரத்தில் மிகச்சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அணைகளோட நிலவரம் பொறுத்து, அதாவது அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், மேட்டூருக்கு ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிற நீர் இன்றைக்கு இரவுக்குள் மேட்டூரை நிரப்ப இருக்கிறது. 29ஆம் தேதி இரவுக்குள்ள, 30ஆம் தேதி காலை கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபுல் ஆகும், இன்று இரவே நிரம்பிடும், நாளைக்கு ஒரு நாளை காலையிலேருந்து ஓவர் ஃபுல் ஆகிற அளவுக்கு அதிகப்படியான நீர் மேட்டூர்லேருந்து திறக்கப்படக்கூடிய அளவில், அதிகப்படியான ஒரு 50,000லேருந்து 75,000 வரைக்கும் திறக்கக்கூடிய அளவிலே நாளை நீர்வரத்து இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே கண்டிப்பாக 120 அடியை தாண்டி 121 அடியை கூட நிரப்பி பிறகு உபநீர் திறக்கும் அளவிலே நாளை காலை அமையும் என்பதையும், அதே போல் பவானி சாகருக்கும் இன்றைக்கு நீர்வரத்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு வயநாடு குடகு பகுதியில் பெய்ததை விட சற்று குறைவான மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் பொழிந்தாலும் நேற்றைக்கு 14,000 கனஅடி வந்திருந்தாலும் இன்றைக்கு 10,000, 8,000 கனஅடியாவது அது பவானி சாகருக்கு நீர் கொடுக்கும் வகையில் நீலகிரியில் மழை பொழிந்திருக்கும். ஆகவே படிப்படியாக நீலகிரி மாவட்டத்தில் பொழியக்கூடிய மழை காரணமாக பவானி சாகர் அணை ஏறுமுகத்திற்கு சென்று கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் ஆகஸ்ட் 15க்குள்ளே பவானி சாகர் நிரம்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது.
ஆக பிற அணைகளுக்கு கேள்விப்பட பிற அணைகளை பற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆகஸ்ட் இறுதி செப்டம்பர் முதல் வாரத்துக்குள்ளே எல்லா அணைகளுமே நிரம்பிவிடும் அளவிற்கு மழை பொழிவு சாதகம் இருக்கிறதை நினைவில் கொண்டு உள் மாவட்டங்களிலும் கடலோரப் பகுதிகளிலையும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு சிறப்பான மழை பொழிவு, டெல்டாவிற்கு அதோட குறைவாக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு குறைவாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மாலை இரவு இடிமழை பொழிவை கொடுக்கப் போகிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்கை மாறுதலறிந்து பணி செய்து லாபமடைய துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.